ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் ரத்த பொரியல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 3 டீஸ்பூன் அளவு கடுகு, சீரகம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு லைட்டாக, தாளிப்பூ ஜாமான்லாம் இருக்குல்ல அதில் போட்டு தலை தாளித்து புரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் 3 சேர்த்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் சோ சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி செய்திருக்கேன் பொடி பொடியாக, நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, ஆல்ரெடி ரத்தத்தில் உப்பு போட்டிருப்பாங்க, ஸோ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ரத்தத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாக தண்ணியெலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மூடி வச்சு மூடி போட்டுருங்க, நல்லா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இறக்கு முன்னாடி மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தேங்காய் பூ துருவி ஒரு அரை மூடி, சின்ன மூடி அளவு துருவி அதே சேர்த்துக்கோங்க. எம்மியான ரத்தப்பறையில் வந்து ரெடி ஆயிரும். தோசை காலையில் இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி ரம்மியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நிஷாத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அவனும் நல்லா சாப்பிட்டான். இப்போ சேனல் பிடிச்சிச்சின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி